வணக்கம்மா. நிலைவாசல் பூஜை வந்து எதனால செய்யணும், எப்படி செஞ்சா நமக்கு நல்லது? பஞ்சபூத சகல பிரேத புனிதாத்மாக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூடான குட்டி பாத நமஸ்காரம். ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோக ஞான சித்தன் ராஜகுரு சார்ம. அம்மா, நிலைவாசல் அப்படிங்கிறது நிலையாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஒரு இதுக்கு போகிறோம்னா, ஒரு ஃபஸ்ட்டு வந்து பூமி பூஜை போடுவாங்க. பூமி பூஜை போட்டதுக்கு அப்புறம் வந்து நிலக்காலு வந்து ஊண்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சனி திசையை பார்த்து, அதாவது அந்த பக்கம் பார்த்து திசை நோக்கி ஒரு எலுமிச்சை வட்டம் போட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை நடுக்கி சுண்ணாம்பு வச்சு, அதே மாதிரி சுண்ணாம்பு தடவி அதில் குங்குமம் தடவி நாலா பக்கம் வெட்டி எரிஞ்சு பின்ன வந்து பூமி பூஜையை போட்டு வருவாங்க. ஒரு சில இருக்கிறவங்க வந்து யாகங்களும் வளர்த்து இது பண்ணுவாங்க. இந்த பூஜை பண்ணதுக்கப்புறம் நிலையாக நாம் வாழணுங்கிறதுக்கு தான் நிலை பூஜையே நம்ம செய்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அந்த நிலையை வணங்குறதுக்கு மஞ்சள் இப்போ எங்கே மஞ்சள் தடவுறாங்க, அரிசி மாவு கோலம் போடுறாங்க, வாசலில் வந்து ஒரு துளசி வைக்கணும் அது செய்கிறாங்க, எதுவுமே இப்போ வந்து செய்கிறதில்ல. அப்புறம் வீட்டில் கஷ்டம் வருதுன்னா ஏன் வராது? நிலை பூஜை பண்ணி நிலையில் வந்து முக்கியமாக நீங்கள் நில பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து ராகு கேது, அதாவது நாகங்கள் பின்னி இருப்பது போல் ஒரு சிலைகள் இருக்கணும். நீங்கள் நினைக்கலாம், என்னங்கடா நீங்கள் பாம்பை கொண்டு போய் வாசலில் வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாரும் சூட்சமாகமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஔவையார் வந்து ஞானம் எங்கே பெற்றார்னா, விநாயகர்கிட்ட வந்து ஔவையார் வந்து ஞானத்தை பெற்றிருக்காரு. அப்போ விநாயகர்கிட்ட நீங்கள் போய் வணங்கும் போது நீங்கள் விநாயகர் பக்கத்தில் வந்து பாம்பு சிலைகள் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் வந்து உடனே பாம்பை வணங்கணும், பாம்பு வந்து காலசர்ப்ப தோஷம் நிவர்த்தி பண்ணது, அதை வணங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து காலப்போக்கில் மாற்றப்பட்டது. ஆனால் ஒரு விஷயம் உண்மையாக என்ன அப்படின்னா, விநாயகர் வினைகள் தீர்க்கக்கூடிய ஞானத்தை, எப்படிப்பட்ட வினைகளையும் வீட்டில் உள்ள அந்த நிலைகளாக கடந்து வந்த நிலைவாசலில் இருந்து நிலைகளை கடந்து வந்து குடும்பமே அழியும் தருகாயில் இருக்கும்போது கூட நிலைகளை மாற்றக்கூடிய ஞானத்தை பெறக்கூடிய ஞானமூர்த்தியான விநாயக பெருமானை வணங்கி தோப்புக்கரணம் போடுவாங்க. சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்பூஜம் பிரசன்ன வர்ணம் தாயே சர்வ விக்னோப சாந்தையே. தோப்புக்கரணம் போடும்போது நமக்குள்ள, அதாவது நடுமத்தியில் மூலாதாரத்தில் இருந்து குண்டலிகளை எழுப்பக்கூடிய இந்த பாம்புங்க கூடியது இப்படி பின்னி அந்த நடுமுதுகுக்குள்ளே இருந்து அந்த நரம்புகளை வந்து எழுப்பக்கூடியதை, ஞானத்தை உருவாக்கக்கூடியதை தோப்புக்கரணம் போடும்போது குண்டலிகளை எழுப்பக்கூடிய சக்தி தரக்கூடியதுக்காக உணர்த்துவதற்கே ஔவையாருடைய ஒரு சூட்சமம், விநாயகர் பக்கத்தில் இருக்க சூட்சமே நமக்கு வந்து ஞானத்தை தரக்கூடியது. ஞானத்தின் மூலியமாக வினைகளை அறுக்க முடியும், நிலைகளை கடக்க முடியுங்கிறதுக்காக நிலை பூஜைகளை நம்ம செய்கிறோம். அதனால தான் நல்லா அறிந்தவர்கள் இப்போ ஈசாலெலாம் போய் பார்த்தீங்கன்னா நாகங்களையே வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த நாகம் கிடையாது, நாக பூஜை கிடையாது, ஞானத்தை தரக்கூடியது, ஞானத்தை குடிக்கக்கூடிய குண்டலியை நம்மளுக்கு எழுப்பக்கூடியது, அஸ்தமா சித்தியை நம்ம அடையக்கூடிய, ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையும் அஸ்தமா சித்தியை அடையாத நாளை தான் அவங்க மறுபடியும் பிறந்து இதே சாப்பிட்றது, இதே வாழுறது, இதே புள்ளை பெறுறது, இதே வந்து கடைசியில் சாகுறது, திருப்பி இதே அஸ்தமா சித்தியை அடையாத வரையும் ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்து கொண்டே தான் இருப்பான். அதுக்கு நிலையான இந்த நம் வாழக்கூடிய நிலைக்கு நிலை பூஜையை செய்து கொண்டு நம் நிலைகளை தடுமாடி விழுகக்கூடிய நிலைகளை தாண்டி செல்ல முடியுங்கிறதை காட்டுவதற்காகவே நிலைகள் பூஜைகள் நம்ம செய்கிறோம். மறந்துடாதீங்க, ஜெய் சீயரா மரணமடாது.